Hi students, this is Alex here. In the video, anomalous properties of the first elements. In the diagram, P block elements. This is over group. Group 13, 14, 15, 16, 17. But the first element is boron, carbon, nitrogen, oxygen, fluorine. So, in the first elements property, and the remaining elements property differ. This is one group. இந்த 13th group அப்படினா அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் பட் அந்த ப்ராப்பர்ட்டில இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது இததான் நம்ம அனோமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம் என்ன ரீசன்னால இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி ரெஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸை விட டிஃபரண்டா இருக்கு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஸ்மால் சைஸா இருக்கும் கம்பேரிங் டு தி ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி குரூப் இது ஒரு ரீசன் Second reason, first elements are high ionization enthalpy and high electronegativity. Third reason, the first elements are d orbital and the valence shell. Valence shell is the outermost orbit. That is the d orbitals. Now, the 13th group consider. This is first element boron. This is a metalloid. And remaining elements எல்லாம் இருக்குல்ல அந்த குரூப்ல அது எல்லாமே ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் போரான் ஷோஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப் வித் சிலிக்கான் ஆஃப் தி குரூப் 14 நமக்கு சிலிக்கான் இங்க இருக்கு பாத்தீங்களா இதோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அது என்ன ரிலேஷன் அப்படிን பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எலிமெண்டோட ஆக்சைட்ஸ் அதாவது ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான் அண்ட் சிலிக்கான் இது ரெண்டுமே வந்து சிமிலரா இருக்கும் அதோட அசிடிக் நேச்சர்ல அது மட்டும் இல்ல இந்த போரான் அண்ட் சிலிக்கான் ரெண்டுமே வந்து ஒரு கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஹைட்ரலைஸ் ஆகும் அதே மாதிரி போரானோட ஃப்ளூரின் ரியாக்ட் ஆகி நமக்கு போரான் ட்ரைஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகும் பட் இந்த போரான் ட்ரைஃப்ளூரைட தவிர மத்த ஹாலைட்ஸ் அதாவது நமக்கு மத்த ஹாலைட்ஸ் வந்து இந்த ரெண்டு எலிமெண்டோட கம்பைன் ஆகுற ஹாலைட்ஸ் இது எல்லாமே வந்து ரெடிலி ஹைட்ரலைஸ் ஆகும் எக்ஸெப்ஷன் வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடு மீதி ஹாலைட்ஸ் ஆஃப் போத் எலிமெண்ட்ஸ் ஆர் ரெடிலி ஹைட்ரலைஸ்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் குரூப் பாருங்க நெக்ஸ்ட் குரூப்ல நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கார்பன் இந்த கார்பன் பாத்தீங்கன்னா ஒரு நான் மெட்டல் நெக்ஸ்ட் இருக்கிற The silicon and germanium metalloids. அடுத்து இருக்கிற tin and lead. இது ரெண்டும் metals. கார்பனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது multiple bond formation. Like carbon double bond carbon. அதே மாதிரி carbon double bond oxygen. சோ இது மாதிரி நமக்கு வந்து multiple bond formation நடக்கும். கார்பனோட இன்னர் ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அது வந்து இன்னொரு கார்பனோடைய பாண்ட் ஆகும் இல்லாட்டி இன்னொரு ஆட்டத்தோட பாண்ட் ஆகும் பட் அப்படி பாண்ட் ஆகுறது நம்ம செயின் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு நீண்ட சங்கிலி தொடர் இது மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டிய நம்ம கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம டவுன் த குரூப் மூவ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது கார்பன்ல இருந்து டவுன் த குரூப் இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணும்போது இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ கார்பனுக்கு தான் இருக்கிறதுலயே இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப அதிகம் ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் இப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து கார்பனுக்கு அதிகம் இல்லையா ஸோ நம்ம இதை வந்து வெரி வெரி கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது சிலிக்கான் வந்து ஜெர்மனியத்தை விட அதிகம் ஸோ இதை வந்து கிரேட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம் ஜெர்மானியம் அண்ட் டின்னுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் அதனால அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டின் அண்ட் லெட் கம்பேர் பண்ணும்போது டின்னுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம டவுன் த குரூப் அப்படின்னும் போது நம்ம கார்பன்ல இருந்து ஒவ்வொரு எலிமெண்டா அப்படி டவுன் த குரூப் மூவ் பண்ணா இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ஸோ தேர் இஸ் அ டிக்ரீஸ் இன் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி டவுன் த குரூப் அடுத்த குரூப்ல நைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கார்பன் மாதிரியே நைட்ரஜனும் வந்து மல்டிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்
லைக் நைட்ரஜன் டபுள் பாண்ட் நைட்ரஜன், கார்பன் டபுள் பாண்ட் நைட்ரஜன், நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் எக்ஸெட்ரா. மற்ற எலிமெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் நைட்ரஜன் வந்து ஒரு டை அட்டாமிக் கேஸ், ஸோ என் டூ அப்படின்னு போடுவோம் இல்லையா, ஸோ டை அட்டாமிக் கேஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் குரூப்பில் ஃபஸ்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், இதுவும் நைட்ரஜன் மாதிரி ஒரு டை அட்டாமிக் கேஸ். நம்ம அதனால தான் ஆக்சிஜன் வந்து எப்பவுமே ஓ டூ அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கு. அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா ஒரு ஷேரிங் நடக்கும்போது, சப்போஸ் இப்போ இது வந்து ஒரு ஆட்டம், இதில் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிறேன் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு ஆட்டம் இருக்குது அண்டு இந்த ஆட்டமும் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. பட் இப்போ இது வந்து ரெண்டும் ஷேரிங் பாண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ ரெண்டுமே ஷேர் ஆகிடுச்சு, இப்போ இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு இடத்தும் ஷேர் பண்ணுது. பட் இந்த ஷேர்டு பேரை வந்து இது வந்து ஒரு பேர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, இதை வந்து இந்த ஆட்டம் வந்து டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், அதே மாதிரி இந்த ஆட்டம் வந்து டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அந்த ஷேர்டு பேரை வந்து ஒவ்வொரு ஆட்டமும் அதோட பக்கம் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், அதுதான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சிஜனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அதிகம், அதனால தான் இது வந்து ஹைட்ரஜனோட பாண்டிங் ஃபார்மேஷன் பண்ணுது. ஸோ டியூ டு இட்ஸ் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இட் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட். இதே போல் நம்ம நெக்ஸ்ட் குரூப் பார்க்கலாம், அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃப்ளூரின். இந்த ஃப்ளூரினும் ஆக்சிஜன் மாதிரி ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, மற்ற எலிமெண்ட்ஸ் அந்த குரூப்பில் இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். ஆக்சிஜன் மாதிரி இதுவும் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஃப்ளூரின் வந்து வெறும் மைனஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும்தான் காட்டும். பட் அதர் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த குரூப்பில் இருக்க ரிமைனிங் எலிமெண்ட்ஸ், பட் அதர் ஹாலோஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் காட்டும், அடிஷன் டு மைனஸ் ஒன் ஸ்டேட்டையும் சேர்த்து. அதாவது மைனஸ் ஒன்றும் காட்டும் அண்ட் அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த நம்பர்ஸ்லாம் காட்டும். பட் ஃப்ளூரின் வந்து வெறும் மைனஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும்தான் காட்டும். ஃப்ளூரின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ளூரின் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட் அமாங் த ஹாலோஜன்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் ஈச் குரூப் இது வந்து எப்படிலாம் மற்ற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டியில் டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்.